Welcome back, Miracle Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எக்ஸசைஸ் 2.3 ஃபர்ஸ்ட் சம். Z1 ஓட வேல்யூஸ், Z2 ஓட வேல்யூஸ் அண்ட் Z3 ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஷோ தட் Z1 + Z2 + Z3 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு Z1 + Z2 + Z3. ஸோ இதோட வேல்யூஸ் அண்ட் இதோட வேல்யூஸ் நம்ம எழுதி வச்சுருந்தா ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும், ஷோ பண்ணணும். ஸோ ஷோ தட்னா ப்ரூவ் தட்னு அர்த்தம். ஸோ Z1, Z2, Z3 வந்து கிவன்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் சொல்யூஷன். இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா என்ன கிடைக்கும், Z1 + Z2 பிராக்கெட் + Z3. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். Z1 + Z2, Z1 ஓட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 - 3i. Z2 ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு, -4i + Z3 ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு, 5 ஓகேவா. ஸோ இதில் ரியல் பார்ட்ஸ் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் எழுதிக்கோங்க. ரியல் பார்ட்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்கு, இமேஜினரி பார்ட்ஸ் ரெண்டு இருக்கு. அப்போ -7i ஆல்ரெடி என்ன இருக்குன்னா +5 ஓகேவா. ஸோ இது பிராக்கெட் டேர்ம்ஸ். இப்போ இதில் ரியல் பார்ட்ஸ் என்ன இருக்கு, 1. இதுல என்ன இருக்கு, 5. 1 + 5 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 6. மைனஸ் இமேஜினரி யூனிட்ஸ் ஒரே ஒரு டேர்ம் தான். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம், நெக்ஸ்ட் என்ன இருக்கு, Z1 + Z2 + Z3 இஸ் ஈக்குவல் டு Z1 ஓட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 - 3i + Z2 ஓட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு, -4i + Z3 ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு, 5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இருக்கு ஓகேவா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் தென் இந்த டேர்ம்ஸ். இதில் ரியல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ரியல் பார்ட்ஸ் என்ன இருக்குது, 1, இங்கே ஒரு 5. அப்போ 1 + 5 என்ன கிடைக்கும், 6. இமேஜினரி பார்ட் -3i, இங்கே என்ன கிடைக்குது, -4i. தட் இஸ் என்ன கிடைக்குன்னா, -7i. அப்போது இந்த ரெண்டுமே ஈக்குவேஷன் சேமாக இருக்கா, தேர்ஃபோர் இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, தென் இதை வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 வி கெட். ஸோ வேர்டிங்ஸ் எழுதணும்னு அவசியமே கிடையாது, சம்மு நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். ஃப்ரம் 1 and 2 வி கெட் Z1 + Z2 + Z3 ஓகேவா. இது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு Z1 + Z2 + Z3 ஓகேவா, ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்ரிவிஷன் ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் சப்ரிவிஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க, Z1 Z2 இன்ட்டு Z3 தட் இஸ் ஈக்குவல் டு Z1 ஓட வேல்யூஸ் உங்களுக்கு என்ன இருக்கு, பிராக்கெட் போடுவாங்க பெரிய பிராக்கெட். Z1 ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு, 1 - 3i இன்ட்டு Z2 ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு, -4i இன்ட்டு Z3 ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு, 5. எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய பிராக்கெட்ல உள்ள டேர்ம்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து -4i வச்சு இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், -4i. இந்த டேர்ம்ஸ் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் +12. ஐ இன்ட்டு ஐ என்ன கிடைக்கும், i² × 5 ஓகேவா. இப்போது i² வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், -1. அப்போ இதில் மைனஸ் சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தா என்ன கிடைக்கும், -12 -4i இன்ட்டு 5. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 5 வச்சு 12 மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 60. இந்த 5 வச்சு 4 மல்டிப்ளை பண்ணால் -20i ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த டேர்ம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ செகண்ட் இதில் ரைட் ஹேண்ட் சைடு Z1 இன்ட்டு Z2 Z3 தட் இஸ் ஈக்குவல் டு Z1 வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, 1 - 3i பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. Z2 வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு, -4i இன்ட்டு Z3 வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு, 5 ஓகேவா. ஸோ இப்போ 1 - 3i அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெரிய ப்ராக்கெட்ல உள்ள டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணா -4 × 5 என்ன கிடைக்கும் அப்படின்னா, -20i ஓகேவா. அந்த -20i வச்சு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா -20i, இந்த ரெண்டு டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணா -3 - 20, அப்போ என்ன கிடைக்கும், +60. i × i என்ன கிடைக்கும், i² ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் i² வேல்யூஸ் என்னது, -1. இப்போ -1 இதில் சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தா என்ன கிடைக்கும், -60 -20i. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரியல் பார்ட்ஸ் தான் எப்போவுமே முதல்ல எழுதணும், அதனால -1 சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தா -60. -60 ரியல் பார்ட்ஸ், அதனால முதல்ல எழுதியிருக்கோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 வி கெட் Z1 Z2 இன்ட்டு Z3 தட் இஸ் ஈக்குவல் டு Z1 இன்ட்டு Z2 Z3 ஓகேவா. 10 ஸ்டூடெண்ட் போட்டு முடிச்சிருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அந்த சம்மு. ஓகே காய்ஸ்.
Thank you.